தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். அவனை பொறுத்தவரை மம்மி, டேடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அவனை பொறுத்தவரை மம்மி, டேடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழனியை வணங்கி என் வாதம் தொடங்குகிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும் போது சொன்னாரு. அப்ப சொன்னாரு, அம்மா தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்ப சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அத டாரா கிழிச்சு போட்டுபுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். நிலைமை மோசமா போச்சு, காலம் மாறி போச்சுங்க. ரேஷனுக்கு போனா பருப்பு காணா, கோயிலுக்கு போனா செருப்பு காணா, ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பு காணா, பல சாமியாட்ட போனா கருப்பு காணுங்க. சாமியாட்ட போனா தான் கருப்பு காணாம தெரியுதுல்ல. அப்ப சாமியாட்ட போய் புள்ள குடி சாமி, புள்ள குடி சாமினா குடுத்து விட்டானே, என் பேர் போடுற. ஏதாவது ஒரு மாற்றம் வரும் பார்த்தா இந்த மாதிரி அசந்தா வரத்தான் செய்யும். கண்ணீரில் கூட விவசாயம், உப்பு தண்ணீர் கூட விவசாயம் செய்யலாம்னு சொன்னா தன்னுடைய கண்ணீர்ல கூட விவசாயம் செய்பவர்கள் இவர்கள் நடுவர்கள். ஆஹா ஆஹா, என்ன? 1 லட்சம் கொடுத்தால் தங்க தட்டு வாங்கலாம், 50,000 கொடுத்தால் வெள்ளி தட்டு வாங்கலாம், 50 ரூபாய் கொடுத்தால் எவர் செல்வர் தட்டு வாங்கலாம், எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே தட்டு கரூர் வட்டார ரசிகர கை தட்டுகள் நடுவர்கள். ஆகா ஆகா, கொங்கு தட்டு தான் பெரிய தட்டு. நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சொல்லுமா? ஏன் தெரியுங்களா? ஏம்மா உங்க அழக வர்ணிக்கத்தா. பரவாயில்ல, 12 மணிக்கு மேல நம்ம அழக வர்ணிக்கிறீங்க. எப்ப விடுறீங்களா? அப்பதானே வர்ணிக்க முடியும். ஆமா, நீ வந்து நேரா உட்காருங்க. அமைப்பே அப்படித்தானம்மா. அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே இருந்திருக்கலாம். எவ்வளவு எஜமான் மாதிரி இருக்கிறார் பாருங்க. ஆமா ஆமா, பிறந்த நாள் அதுவுமா, பழைய சட்டைய போட்டுட்டு யாராவது ஒருத்தர் கேட்டா கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க. மஞ்சுநாதன் சின்னமாமியா தமிழ்நாட்டில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என் 3 குழந்தையாவுக்கும் என் சொந்த செலவில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட 200 தென்னை மரத்தை தோப்புல வெட்டி விட்டு 3 பேருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கேன். என் 3 சகலையும் என் சொந்த செலவில் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன். ஏன் இதுக்கு ஏன் பிடிச்சிருக்கிறீங்க? ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு நாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஒருத்தன் மலேசியா, ஒருத்தன் சிங்கப்பூர், ஒருத்தன் சவுதி. ஏன் ஒரே நாட்டுக்கு அனுப்பல? ஒன்று கூட திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டு கட்டணம் கட்டணுமேங்கிற அக்கறையில் என் குழந்தையா பிள்ளையில போல என் பிள்ளை மாதிரியே பார்த்துக்கிறேன். ஏதாவது உங்களை பற்றி வர்ணிச்சு பாடினாங்களா? ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவாட்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க? நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சும்மா பாண்டிச்சேரி சொல்ல வேணாம், சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நடுவுல பெருசா வித்தியாசம்? 362 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார போய் மூல கரெக்டா கணக்கு சொல்லுதுரா? அவளுக்கு தெரியல. இதுக்கு 4 பேர் கைத்தட்டல் வர எல்லாம் வாங்கினாலுதான்.